God's message delivered by our dear pastor Robert Simon. As you are listening to this cassette, may our loving Savior Jesus Christ. ஒரு வாரத்துக்கு முன்பாக சொல்லப்போனால் 10 நாளைக்கு முன்பாக இரவு 2:30 மணி அளவுக்கு ஆண்டவர் என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பினார். தூக்கம் கலைந்த உடனே என்னுடைய உள்ளத்தில் எழும்பின கேள்வி, எந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும்போது மனுஷகுமாரன் பூமியின் தாழ்விடங்களிலே 3 இரவு 3 பகல் இருக்க வேண்டும் என்று சொன்னாரே, இன் வாட் கான்டெக்ஸ்ட் ஜீசஸ் செட் என்ற கேள்வி என்னுடைய உள்ளத்தில் அதிகமாக எழும்பியது. எந்த சூழ்நிலையில் இயேசு அதை சொல்லியிருப்பார் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். பிரியமானவர்களே, இயேசுவினிடத்திலே பரிசேயர் வேதபாரகர் வந்து கேட்கிறார், அவர் மேசியா என்பதற்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று. இயேசு கொஞ்சம் கடுமையாக அவர்களை சாடுகிறார். சாடிவிட்டு சொல்லுகிறார், சில வேளை பெற்றோர் தகப்பன் சொல்லுவார், நான் உயிரோடு இருக்குமோ உனக்கு தெரியாதுடா, நான் செத்தாதான் தெரியும். சில வேளை தாயார் சொல்லுவார்கள், நான் உயிரோடு இருக்கும்போது என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் செத்தாதான்டா உனக்கு புரியும். அதே போல் இயேசு சொல்லுகிறார், நான் மேசியா என்பதற்கு அடையாளம் இப்போ உங்களுக்கு புரியாது, நான் செத்த பிறகுதான் உங்களுக்கு புரியும். எப்படி மீனுடைய வயிற்றிலே யோனா 3 இரவு 3 பகல் இருந்தாரோ, அதே போல் நானும் இந்த பூமியின் தாழ்விடங்களிலே 3 இரவு 3 பகல் இருப்பேன், அதற்கு பின்பு நான் உயிர் தெழுவேன், அப்போ நீங்கள் மேசியா என்று புரிந்து கொள்வீர்கள் என்று இயேசு சொன்னார். வெள்ளிக்கிழமை இயேசுவை அடக்கம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில் இயேசு உயிரோடு எழும்பினார் என்று சொன்னார். 2 இரவு 1 பகல் தானே வருகிறது. இயேசு தான் மேசியா என்பதற்கு அடையாளமாக சொன்னதே 3 இரவு 3 பகல் என்று சொன்னாரே. 3 இரவு 3 பகல் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 72 மணி நேரம் ஆகிறதே. வெள்ளிக்கிழமை இயேசுவை அடக்கம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை காலையில் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னார். வெள்ளி சனி இரவு 1 இரவு, சனி பகல் 1 பகல், சனி ஞாயிறு இரவு 2 இரவு, கிட்டத்தட்ட 36 மணி நேரம் தானே வருகிறது. இயேசு தான் மேசியா என்பதற்கு அடையாளமாக சொன்னதே 3 இரவு 3 பகல் ஆயிற்றே. இப்பொழுது இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் உயிர்த்தெழுதலை நாம் தியானிக்கும் போது, அது ஏசியா தன்னை மேசியா என்று, இயேசு தன்னை மேசியா என்று கிளைம் பண்ணினதையே கேள்விக்குறியாக்கிவிட்டதே, என்னை அறியாமல் வேர்க்க ஆரம்பித்து. இயேசு தான் மேசியா என்பதற்கு அடையாளமாக சொன்ன ஒரு சத்தியமே இன்றைக்குள்ள பாரம்பரியத்தாலே தள்ளுபடி ஆயிற்றே என்று ஜெபித்து 2:30 மணிக்கு என்னுடைய மேஜையில் உட்கார்ந்து 4 சுவிசேஷங்களையும் திரும்ப திரும்ப வாசித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த எல்லா சம்பவங்களையும் வரிசையாக எழுத ஆரம்பித்தேன். என்னுடைய மதிய சாப்பாட்டு வேளையை தவிர கிட்டத்தட்ட 19 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்து வேத வசனங்களை ஆராய்ந்து தொகுத்தெழுதினேன்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பல இடங்களிலே சொன்னார் 3 நாளைக்கு பின்பு என்று. 1-2 இடங்களிலே 3ஆம் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி சொன்னதை அன்றைக்கு இருந்த ஆசாரியர்கள் பரிசேயர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றார், அவர்கள் பிலாத்துவினிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், அவன் 3 நாளைக்கு பின்பு உயிரோடு எழும்புவேன் என்று சொன்னான். They didn't understand that he would rise again on the third day. The priests and the high priest and the scribes, they understood that Jesus said that he would rise after 3 days. இதை எனக்கு தெரிந்த ஒரு சிலரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தேன். வியாழக்கிழமை அதை ப்ரிப்பேர் பண்ணி சனிக்கிழமை ஒரு சில சகோதரர்களோடு கூட பேசினேன். அப்போ அந்த சகோதரர்கள் சொன்னாங்க, பாஸ்டர், இதை சில ஊழியக்காரங்களுக்கு நம்ம சொன்ன என்ன, ஒன்று 2-3 பேருக்கு சொல்ல ஆரம்பித்தோம். ஒருவர் ஃபோன் பண்ணி ஒரு இன்விடேஷன் போட்டேன் என்னன்னு. உடனே சரின்னு சொல்லி புதன்கிழமை ஒரு இன்விடேஷன் போட்டேன். அதனால தான் எனக்கு திட்டமாக தெரியும், வியாழக்கிழமைக்கு மேலே தான் உங்களுக்கு இன்விடேஷன் கிடைத்திருக்கும் என்று. இந்த 3-4 நாட்களுக்குள்ளாக இதை கிட்டத்தட்ட ஒரு ஆர்கனைஸ்ட் செமினாராக மாற்ற தேவன் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் அதை பற்றி சொல்வதற்கு முன்பாக, முதலாவதாக இந்த ஈஸ்டர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்த ஈஸ்டருக்கும் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கும் என்ன தொடர்பு? பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பல டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். ஈஸ்டர், இயேசுடைய ரிசரக்ஷனுக்கு ஈஸ்டர்னு சொல்கிறோமே, ஈஸ்டருக்கும் இயேசுடைய ரிசரக்ஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று சொல்ல சில அகராதிகளிலே பார்த்தேன். ஈஸ்டருக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது. இந்த ஈஸ்டரை பற்றிய ஒரு சில உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிரியமானவர்களே, ஈஸ்டர் என்ற சொல் ஒரு அந்நிய தேவதையினுடைய பெயர். இந்த ஈஸ்டர் என்ற அந்நிய தேவதையை நம்முடைய பைபிளில் அஷேரா என்று எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அஷேரா என்ற சொல்லைத்தான் நம்முடைய தமிழ் வேதாகமத்திலே விக்கிரக தோப்பு இல்லாவிட்டால் தோப்பு விக்கிரகம் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன், அது ஒரு நாம் நினைக்கிறது போல ஒரு மாந்தோப்பு தென்னந்தோப்பு போன்ற அநேக மரங்கள் உள்ள தோப்பு அல்ல, அது ஒரே ஒரு கொம்பு. இட்ஸ் ஜஸ்ட் அ போல். மற்ற மொழிபெயர்ப்புகளில் நீங்கள் பார்க்கும்போது அது அஷேரா இல்லாவிட்டால் அஷிரீம் அஷேரா போல் என்று இருக்கு. இந்த அஷேராவை தான் நம்முடைய தேவன், இந்த விக்கிரக தோப்பை தான் தேவன் அதிகமாக அரோசித்தார், அருவறுத்தார். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்கள் இந்த விக்கிரக தோப்புகளை தான் வெட்டினார்கள். இந்த அஷேராவை தான் அவர்கள் வெட்டி போட்டார்கள். இந்த அஷேரா என்ற சொல் நம்முடைய வேதாகமத்திலே கிட்டத்தட்ட 40 முறை வருகிறது. தேவன் அருவறுக்கிற ஒரு விக்கிரகத்துக்கு பெயர் தான் இந்த அஷேரா என்று சொல்லுகிறது. இந்த அஷேராவை குறித்து நம்முடைய பல நாடுகளிலே பல பெயர்களிலே அவள் வழங்கப்பட்டு வந்திருக்கிறாள். பாபிலோனிலே அவளை இஸ்தார் என்று சொன்னார்கள். அசீரியாவிலே அவளை இஸ்டார் என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பல நாடுகளிலே பல பெயர்களிலே அவள் வழங்கப்பட்டாள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவிலே அதே அஷ்டார்டே அஷரா அவளை துர்கா என்று சொல்லி வணங்குகிறார்கள். இந்த ஈஸ்டரை குறித்து இல்லாவிட்டால் இந்த அஷேரா தேவதையை குறித்து சில படங்களை கலெக்ட் பண்ண, யார் ஈஸ்டர் என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக. ஒருவேளை அந்த ஈஸ்டர் தேவதையை குறித்த படங்கள் நமக்கு சற்று அருவறுப்பாக இருக்கலாம். அந்த ஈஸ்டர் தேவதை பொதுவாக நிர்வாணமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் ஒரு சிங்கத்தின் மேலே உட்கார்ந்திருக்கிறாள்.
அது மாத்திரமல்ல அவளுடைய ஒரு கரத்திலே லீலி புஷ்பம் இருக்குமாம். அது செக்ஸ் அப்பீலுக்கு அடையாளம் என்று விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு கையிலே சர்ப்பம் இருக்குமாம். அது வினாவுக்கு புத்தி கூர்மைக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். அவளுடைய ஆங்கிலோ சாக்சன் பெயர்தான் ஈஸ்டர். அதிலிருந்து தான் நம்முடைய ஆங்கிலத்திலே ஈஸ்டர் என்ற அந்த தேவதையினுடைய பெயர் வந்தது. அதனால் தான் நம்முடைய இந்தியாவிலும் கூட பல விக்கிரகங்களை பார்க்கும்போது அந்த தேவதைகள் சிங்கத்தின் மேலே உட்கார்ந்திருக்கிறது போல இருக்கும். பிரியமானவர்களே, இந்த தேவதைகளும் இந்தியாவிலேயும் அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறபடியினாலே தான் பக்தர்கள் அந்த நிர்வாணத்தை மூடுவதற்காக துணி எடுத்து கொடுக்கிற ஒரு பழக்கம் உண்டாம். தேவதைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கிற பழக்கம் அதனாலே தான் வந்ததான். அவர்களை இப்பொழுது விளக்கி சொல்ல நேரமில்லை. இந்த அஷ்டார்டே, இல்லாவிட்டால் ஈஸ்டர், இல்லாவிட்டால் அஷரே என்று சொல்லுகிற இந்த தேவதை யார், இந்த அஷ்டார்டே யார்? பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆதியாகமம் 10 அதிகாரத்திலே நிம்ரோத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரன் என்று இருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பில் ஆத்மாக்களை வேட்டையாடுகிறதிலே பலம் உள்ளவன் என்று இருக்கிறது. இந்த நிம்ரோத்தினுடைய மனைவி வரலாற்றிலே பார்க்கிறோம். அவளுடைய பெயர் செமிரமீஸ். மிக அழகான ஒரு பெண்ணா. இந்த நிம்ரோத் மரித்த பின்பு செமிரமீஸுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். தன்னுடைய கணவனாகிய நிம்ரோத் தேவனாக மாறி, பகவானாக, சூரிய பகவானாக மாறி, அவனே தன்னுடைய வயிற்றிலே பாலகனாக தம்மூசாக பிறந்திருக்கிறான் என்று சொல்லி இந்த செமிரமீஸ் எல்லாரையும் நம்ப பண்ணுகிறார். பிதாவாகிய இறைவன் நிம்ரோத், மாதாவாகிய இறைவன் செமிரமீஸ், அவருடைய குமார கடவுள் தம்மூஸ், இந்த மூன்று பேரையும் சேர்ந்து திருக்குடும்பம் என்று அழைத்தார்கள். இந்த திருக்குடும்பத்தின் அடிப்படையிலே ஒரு மதம் உருவானது. அந்த மதத்துக்கு பெயர் நம்முடைய வேதத்தில் வாசிக்கிறோம், பாபிலோன் மகா ரகசியம். அது ஒரு ரகசியம் அல்ல, ஒரு மதத்தினுடைய பெயர், மிஸ்ட்ரி ஆஃப் பாபிலோன், பாபிலோன் மகா ரகசியம். வேதத்தில் பார்க்கிறோம் நிம்ரோத், பாபிலோன், அசிரியா, நினிவே, காலா என்ற அநேக பட்டணங்களை கட்டினான். இந்த பட்டணங்களை கட்டி அவன் நிர்வகித்து வந்தான். இந்த பட்டணங்களில் தான் இந்த மதம் தோன்றி இந்த மதம் ஒரு பெரிய கோட்டையாக உருவெடுக்க ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, கிட்டத்தட்ட 35-40 வயதில் இருக்கிற செமிரமீஸ் கணவன் மரித்த பின்பு தனக்கு பிறந்த பாலகனை கையிலே வைத்து கொண்டிருக்கிறது போல எபேசிலே ஒரு சிலை உண்டு. அந்த சிலை தான் இன்றைக்கு அநேக இடங்களிலே மாதா சிலை என்று அறியப்படுகிறது. வேத அறிஞர்கள் இயேசுவின் தாயாகிய மாதாவுக்கும் இன்றைக்கு அநேக இடங்களிலே மாதா சிலை என்று சொல்லுகிறோமே, அந்த சிலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லுகிறார். ஒரு சில குறிப்புகளை சொல்லுகிறேன், நினைவைத்துக் கொள்ளுங்கள். இயேசு பிறக்கும்போது மரியாளுக்கு கிட்டத்தட்ட 16-17 வயது இருந்திருக்க வேண்டும். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் 13-18 வயதுக்குள்ளாக மரியாள் இருந்திருக்க வேண்டும் என்று. ஆனால் பொதுவாக நாம் பார்க்கிற மாதா சிலை கிட்டத்தட்ட 35-40 வயது உள்ள, நடுத்தர வயதுள்ள ஒரு பெண்ணினுடைய சிலையாக இருக்கும். அது மாத்திரமல்ல, யூதர்கள் பொதுவாக அதிக உயரமானவர்கள் அல்ல பெண்கள். ஆனால் இலக்கியங்களிலே பார்க்கிறோம் இந்த செமிரமீஸ் மிக உயரமான ஒரு அழகிய பெண் என்று சொல்லி. அந்த மாதா சிலையில் இருக்கிற கண்கள் இலக்கியங்களிலே நீல கண்கள் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மரியாளுக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நினைக்கிறார்கள் நீல கண்கள் இருந்திருக்க முடியாது, யூத பெண்களுடைய கண்கள் கருப்பு கண்கள் என்று சொல்லி. அதே போல் மரியாளுடைய தலைமுடி அந்த செமிரமேசுடைய தலைமுடி பொன்மயமானது என்று இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ஹோமர் தன்னுடைய இலக்கியத்தில் எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளுக்கு அப்படிப்பட்ட ஒரு முடி இருந்திருக்க முடியாது,
உன்னத பாட்டிலே வாசிக்கிற ஒரு மனவாட்டியினுடைய முடியை பற்றி சொல்லும்போது பொன்னிறம் என்று வர்ணிக்கவில்லை. யூதர்களுடைய முடி பொன்னிறமாக இருந்தது கிடையாது அது அந்த நாட்களில். இன்றைக்கு அதிகமாக வரலாற்று ஆசிரியர்கள் ஒத்துக்கொள்ளுகிறார்கள், இன்றைக்கு அநேக இடங்களிலே மாதா சிலை என்று ஒரு 35 நடுத்தர வயது உள்ள பெண் ஒரு பையனை, ஒரு பாலகனை தன் கையில் வைத்திருக்கிற சிலை இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள் கிட்டத்தட்ட 18 வயதிலே தன்னுடைய கையில் வைத்திருக்கிற இயேசு பாலகனுடைய சிலை அல்ல. பிரியமானவர்களே, இந்த திரு குடும்பத்திலிருந்து நிம்ரோத், செமிரமிஸ், தம்மூஸ், தம்மூசை குறித்து எசேக்கியேல் வாசிக்கிறோம். இந்த திரு குடும்பத்திலே தோன்றின ஒரு மதம்தான் மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். பிரியமானவர்களே, இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோனுடைய கிறிஸ்தவ பெயர் பொதுவாக அநேகர் அறிந்திருக்கிறது போல ரோமன் கேத்தலிக் என்று அறியப்படுகிறது. ரோமன் கத்தோலிக்க மதத்திலிருந்து சீர்திருத்த மதங்கள், ரிஃபர்மேஷன் மதங்கள் தோன்றின. ரிஃபர்மேஷன் மதங்களிலிருந்து மிஷன் சர்ச்சஸ் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. ரோமன் கத்தோலிக் சபையிலிருந்து தோன்றியது சீர்திருத்த சபைகள், சீர்திருத்த சபைகள் மூலமாக மிஷினரி சபைகள் உலகம் முழுவதும் தோன்ற ஆரம்பித்தன. வரலாற்றிலே பார்க்கிறோம், இந்த ரோமன் கத்தோலிக் சபையிலே பின்பற்றின அநேக பண்டிகைகள், ஆச்சாரங்கள், வழிபாட்டு முறைகள் தொடர்ந்து ரிஃபர்மேஷன் சர்ச்சிலேயும் சீர்திருத்த சபையிலேயும், அதன் மூலமாக மிஷினரி சபைகளிலேயும் அந்த பழக்க வழக்கங்கள் பல 100 ஆண்டுகளாக பரவ ஆரம்பித்தன. பிரியமானவர்களே, இந்த 20 நூற்றாண்டினுடைய ஆரம்பத்திலே அநேக பரிசுத்தவான்கள் நம்ம இந்த ரிஃபர்மேஷன் முறைகள் அல்ல, ரோமன் கத்தோலிக் முறைகள் அல்ல, பேக் டு த பைபிள், பேக் டு த பேசிக்ஸ், பேக் டு தி ஆரிஜின், வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அதுக்கு போகணும், வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அதுக்கு போகணும், பாரம்பரியம் வேண்டாம், நம்ம வேதத்துக்கு பக்கமாக திரும்ப வேண்டும் என்று ஒரு பெரிய முழக்கம் பண்ண ஆரம்பித்தார். டாக்டர் பில்லி கிரகம் அவருடைய ஆரம்ப நாட்களிலே அவர் ஒரு ஒய்எம்சியில் பேச கூப்பிட்டுருக்கும்போது அங்கே உள்ள போர்டில் உள்ள எல்லாரும் சொன்னாங்க, இவரை பேச விடக்கூடாது, இவரை பேச விட்டா ஹி வில் டேக் அவர் யூத் 200 இயர்ஸ் பேக், இவர் நம்முடைய வாலிபர்களெல்லாம் 200 வருஷத்துக்கு பின்னால் கூட்டு போயிடுவார் அப்படின்னாங்க. இதை யாரோ போய் பில்லி கிராம்கிட்ட சொன்னாங்க. டாக்டர் பில்லி கிராம் சொன்னார், தே ஹவ் டோட்டலி மிஸ் அண்டர்ஸ்டுட் மீ, ஐம் நாட் ட்ரைங் டு டேக் த யூத் 200 இயர்ஸ் பேக், ஐ எம் ட்ரைங் மை லெவல் பெஸ்ட் டு டேக் யூத் 2000 இயர்ஸ் பேக்னார். நான் வாலிபர்களை 200 ஆண்டுகளுக்கு பின்பாக அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக கொண்டு போக முயற்சிக்கிறேன் என்றார். என்னுடைய ஒரு சிறிய முயற்சி அதுதான். இந்த நாட்களை நினைவு கூற வேண்டாம் என்றல்ல, இயேசு மறித்த நாளை நினைவு கூற வேண்டாம் என்றல்ல, இயேசுவே சொன்னார் என் மரணத்தை நினைவு கூறும்படி என்று சொல்லி. அதனால் அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டாம் என்றல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூற வேண்டாம் என்றல்ல, அவருடைய பிறப்பை நினைவு கூற வேண்டாம் என்றல்ல, ஷால் வி கோ 2000 இயர்ஸ் பேக், ஹவு தி அப்போஸ்டல்ஸ் வுட் ஹவ் ரிமெம்பர்ட் இட், ஹவு தி அப்போஸ்டல்ஸ் வுட் அப்சர்வ்ட் இட், ஹவு தி ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் உட் ஹவ் செலிப்ரேட்டட் தீஸ் டேஸ், ஆதியிலே பரிசுத்தவான்கள் எப்படி இந்த நாட்களை அனுசரித்திருப்பார்கள். இந்த நாட்களை நாம் கொண்டாட வேண்டாம், அனுசரிக்க வேண்டாம் என்றல்ல. பிரியமானவர்களே, ஆதியில் இது எப்படி இருந்திருக்கும், பாதியிலே இது எப்படி வந்தது, இதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆசரிக்கிறவர்கள், நாட்களை விசேஷிக்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறார்கள், அவர்கள் விசேஷித்து போகட்டும். அந்த நாட்களெல்லாம் கிறிஸ்துவிலே நிறைவேறிவிட்டன, அந்த நாட்களை விசேஷிக்க வேண்டாம் என்று நினைக்கிறவர்களும் கர்த்தருக்கென்று விசேஷியாது இருக்கிறார்கள் என்றுதான் பவுல் சொன்னாரே ஒழிய, அந்நிய பண்டிகைகளை கிறிஸ்துவ பெயரிலே கொண்டாடுவதை குறித்து பவுல் சொல்லவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் பண்டிகை என்றால் என்ன, இந்த ஈஸ்டர் பண்டிகை எப்படி கொண்டாடுகிறோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அஷ்டார்டே என்ற தேவதை, அவளை குறித்து கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முட்டை, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக் ஐப்ராத் நதியில் வந்து விழுந்து தான், அதனால தான் இன்றைக்கு ஈஸ்டருக்கு முட்டை சாப்பிட்றாங்க. ஈஸ்டர் எக்னு சொல்லி அலங்கரிக்கப்பட்ட முட்டைகளை விற்கிறாங்க. இதுக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த முட்டையை ஒரு மீன்
கரையில் தள்ளி, ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மீன், ஒரு வினோதமான மீன் கரையில் தள்ளி கொண்டு வந்ததான். அப்போது ஒரு தெய்வீக புறா அந்த முட்டையை அடகாத்துதான். அந்த முட்டையிலிருந்து வெளியே வந்தது தான் அஸ்டார்டே என்று சொல்லி அவளுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடுகிறார். அந்த நாட்களிலே குறிப்பாக ட்ரூயிட்ஸ் என்று சொல்லுகிற ஒரு இனம், அவர்கள் இன்றைக்கு நம்ம சொல்கிற சூனியக்காரர்கள், இவர்கள் தான் ஆரம்பத்திலே இந்த அஸ்டார்டேக்கு, ஈஸ்டர் தேவதைக்கு பண்டிகை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த பண்டிகையை நோக்கமே அந்த அஸ்டார்டே முட்டையிலிருந்து வெளியே வந்தாள் என்று சொல்லி இந்த இளவேநீர் காலம், ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கும் போது ட்ரூயிட்ஸ் கொண்டாடின ஒரு பண்டிகை இது. இந்த பண்டிகையினுடைய காலம் என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால், நிறைய பேருக்கு ஈஸ்டர் டே எப்படி குறிக்கிறாங்க என்று தெரியாது. நினைவைத்துக்கலாம், வருஷ வருஷம் ஈஸ்டர் டே மாறுது. இந்த ஈஸ்டர் டேயை எப்படி குறிக்கிறாங்க? பிரியமானவர்களே, மார்ச் மாதம் 21ஆம் தேதி சூரியன் பூமத்திய ரேகை கடக்குது. மார்ச் மாதம் 21ஆம் தேதி சூரியன் பூமத்திய ரேகையை கடக்குது. மார்ச் 21க்கு அடுத்த பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிறு ஈஸ்டர். இன்னும் இயேசு உயிர் தெழுந்ததுக்கும் சூரியன் பூமத்திய ரேகையை கடக்கிறதற்கும் பௌர்ணமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அஸ்டார்டேக்கு ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு கொண்டு வந்தது. பல ஆண்டுகளாக, இயேசு பிறப்பதற்கு பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. பிரியமனே, வரலாற்றுக்குள் அதிகமாக நான் போக விரும்பவில்லை. கான்ஸ்டன்டைன் என்ற மன்னருடைய நாட்களிலே, கிறிஸ்துவுக்கு பின் 325 முதலாக வேர்ல்ட் சர்ச் கவுன்சில், ஃபர்ஸ்ட் சர்ச் கவுன்சில் நிசியா என்ற இடத்திலே, இன்றைக்கு துருக்கியில் இருக்கிற நிசியா என்ற இடத்திலே அந்த சர்ச் கவுன்சில் கூடியது. அதில் தான் பல காரியங்களை கொண்டு வந்து குழப்பிட்டாங்க. அந்த முதல் சர்ச் கவுன்சிலில் இயேசு உயிர் தெழுந்ததுக்கு ஒரு நாளை கொண்டாடணும் என்று சொல்லி எல்லாருமா பேசி, அதை தலைமை தாங்கினவர் பிஷப் அலெக்சாண்டர் என்று சொல்லி, எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியாவிலிருந்து வந்தவர். எல்லாருமா பேசி, சரி இந்த ஈஸ்டர் பண்டிகை வருது இல்லையா, அன்னைக்கு நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு தீர்மானிச்சிட்டாங்க. இப்போ நம்ம எல்லாம் சொல்கிறோம், ஒரு ரிட்ரீட் வைக்கணும், என்னைக்கு வைக்கலாம், தீபாவளி என்னைக்கு வச்சுக்குவோம், பொங்கல் அன்னைக்கு போகலாமே அப்படின்னு நம்ம பேசி முடிவு பண்ணிக்கிறது போல, இந்த ஈஸ்டர் பண்டிகை அன்றைக்கு அதை வைத்துக்கொள்வோம் என்று தீர்மானித்தார். ஒரு நாள் வைக்கணும், சரி ஈஸ்டர் வருது, ஈஸ்டர் உலகத்தில் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க, நம்ம இயேசு உயிர் தெழுந்ததை கொண்டாடுவோம்னு சொல்லி வைத்து அதற்கு பெயர் கிறிஸ்தவ பஸ்கா, கிறிஸ்டியன் பாஸக் என்று வைத்தார். ஈஸ்டருங்கிற பெயர், ஈஸ்டர் அன்னைக்கு, தீபாவளி அன்னைக்கு நம்ம ரிட்ரீட் போகிறது போல், ஈஸ்டர் அன்னைக்கு கிறிஸ்தவ பஸ்கா என்று ஒரு நாளை குறித்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 517 ரோமன் கத்தோலிக்க மதம் வந்தது. 681 மீண்டுமாக ரெண்டாவது நிசியாவிலே ரெண்டாவது சர்ச் கவுன்சில் கூடியது. இந்த சர்ச் கவுன்சிலில் ரோமன் கத்தோலிக்க ஆரம்பித்த பிறகு ஒரு தீர்மானம் போட்டார்கள், இதுக்கு எதுக்கு நம்ம ரிசரக்ஷன், இயேசுவின் பஸ்கா என்று ஒரு யூத பெயரை வைக்கணும், ஈஸ்டருங்கிற பெயரையே வைத்துக்கொள்வோம், எதுக்கு யூத பண்டிகையின் பெயரை நம்ம வைக்கணும்னு சொல்லி ஈஸ்டர் என்ற பெயரை வைக்கும்படியாக ரெண்டாவது சர்ச் கவுன்சிலில் தீர்மானம் போட்டார். அநேக பரிசுத்தவான்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். வரலாற்றிலே நான் வாசித்து பார்க்கும்போது உண்மையாகவே என்னுடைய இருதயம் துடிக்க ஆரம்பித்தது. அந்த ஈஸ்டர் என்ற பெயரை வைத்ததற்காக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அநேக பரிசுத்தவான்களை அன்றைக்கு இருந்த ரோமன் கத்தோலிக்க சபையார் கொன்று குவித்தார்கள். அநேக பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை சிந்தி இந்த பண்டிகைக்கு ஈஸ்டர் என்ற பெயர் வந்தது. அதிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 1400 ஆண்டுகளாக பலர் இந்த பண்டிகையினுடைய பெயரை மாற்ற முயற்சித்திருக்கிறார்கள், நாளை மாற்ற முயற்சித்திருக்கிறார்கள், யாராலும் முடியலை. இப்போ 1997 சர்ச் கவுன்சில், WCC வேர்ல்ட் சர்ச் கவுன்சில் அல்லிப்போ என்ற இடத்துல சிரியாவில் கூடியது. அதில் இந்த டாக் திரும்ப வந்தது. ஈஸ்டர் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுறாங்க. ரோமன் கத்தோலிக்கில் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மார்ச் 22 ஏப்ரல் 25 அதை நம்ம எல்லோரும் ஃபாலோ பண்ணுறோம். அதுக்கு பதிலாக அதில் சில ரினோவேஷனை கொண்டு வந்தால் என்ன? மார்ச் 21 பிறகு பூமியத்திய ரேகை எருசலேமை கடக்கிற நாளுக்கு பிறகு
எருசலேமில் வர்ற பௌர்ணமிக்கு பிறகு உள்ள ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று வைத்துக் கொள்வோமே என்றெல்லாம் யோசித்தார்கள். பிரியமானவர்களே, அதுவும் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இந்த ஈஸ்டர் பண்டிகை, அஸ்டார்டே என்ற தேவதைக்கு கொண்டாடப்பட்ட அந்த பண்டிகை நாளில்தான் இந்த 1400 ஆண்டுகளாக அதே பெயரிலே கிட்டத்தட்ட அந்த பழக்க வழக்கங்களெல்லாம் வைத்து கொண்டு லேபலை மாத்திரம் மாற்றி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியான அந்த குட் ஃப்ரைடே என்று சொல்கிறோம், அது எப்படி வந்தது? இயேசு தெளிவாக சொன்னார், 3 இரவு 3 பகல் மனுஷகுமாரன் பூமியினுடைய தாழ்விடங்களிலே இருக்க வேண்டும் என்று சொல். ஆனால் வெள்ளிக்கிழமை இரவு இயேசு மரித்து ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னால் 3 இரவு 3 பகலாக. இதுவும் கிறிஸ்தவ பண்டிகை கிடையாது. அந்த வரலாற்றிலே பார்க்கிறோம், இல்லாவிட்டால் இதிகாசத்திலே புராணத்திலே பார்க்கிறோம், இந்த தம்மூசை ஒரு காட்டு பண்டி முற்றி போடுகிறது வெள்ளிக்கிழமை. இந்த தம்மூஸ் பூமியின் தாழ்விடங்களிலே போகிறார். இந்த தம்மூசுக்காக அநேக பெண்கள் அழுதார்கள். அதைத்தான் எசேக்கியேலில் பார்க்கிறோம், தேவன் வேதனைப்படுகிறார். அந்த பண்டிகை அந்த நாட்களிலேயே யூதர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள், தம்மூசுக்காக அழுகிறவர்கள். எசேக்கியேல் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவன் வேதனைப்பட்டு தேவாலயத்தை விட்டே போய்விட்டார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தார், பிரகாரத்துக்கு வந்தார், எருசலேமுக்கு வந்தார். எங்கேயுமே இருக்க முடியாதபடிக்கு அந்த நரகலான பழக்க வழக்கங்களை பார்த்து அவர் மலைக்கு போய்விட்டார். அவர் மலைக்கு போன பின்புதான் இயேசு சொல்லுகிறார், அந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், அந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள். ஏன் தேவன் அங்கே இல்லை? தேவன் மலைக்கு போயிட்டார். தேவன் தேவாலயத்தில் இருக்க முடியாதபடிக்கு மலைக்கு போனதற்கு 4 காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம், அங்கே தம்மூசுக்காக அழுகிற பெண்கள் இருந்தார்கள். தம்மூசுக்காக அழுகிற பெண்கள் என்றால் என்ன? வெள்ளிக்கிழமை தம்மூசு மரித்து போனான் என்று சொல்லி அந்த பெண்களெல்லாம் அழுகிற பழக்கம் அன்றைக்கே இருந்தது. எரேமியாவிலே வாசிக்கிற இந்த அஸ்டார்டேக்கு இன்னொரு பேர் தான் வானராக்கினி. இந்த அஸ்டார்டேக்கு அப்பம் சுடுகிறவர்கள், அப்பம் என்றால் அங்கே பிரெட் அல்ல, இங்கிலீஷில் கேக் என்று போட்டிருக்கு. அந்த வார்த்தை கிரேக்கம் லத்தீன் மொழியிலே பவுன், BOUN, பவுன். அதில் இருந்தால் இன்றைக்கு பன் வந்தது. அதனால தான் ஈஸ்டருக்கு ஹாட் கிராஸ் பன் என்று சொல்லுகிறோம். அன்றைக்கே இந்த வானராக்கினிக்கு அப்பம் சுடுகிறவர்கள் யூதர்களிலே இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சபையிலே நாம் இருக்கிறோம் என்றல்ல, அறிந்தோ அறியாமலோ நாம் செய்கிறோம் என்றல்ல. எசேக்கியேலிலே வாசிக்கிறோம், தம்மூசுக்காக அழுதவர்கள் இருந்திருக்கிறார்கள். எரேமியாவிலே நாம் வாசிக்கிறோம், வானராக்கினிக்கு அப்பம் சுட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். பிரியமானவர்கள், இதை கண்டு தேவன் வேதனைப்பட்டார். அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போனார். வெள்ளிக்கிழமை தம்மூஸ் இறந்து போனானே என்று பெண்கள் அழுதார்கள். பிரியமானவர்களே, செமிரமீஸ் பாதாளத்துக்குள்ளே போய் மரித்து போன தன்னுடைய குமாரக்கடவுளாகிய தம்மூசை உயிரோடு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கொண்டு வருகிறாள். இந்த பண்டிகை இயேசு பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கை கொள்ளப்பட்டு வந்த பண்டிகை. அதான் இன்றைக்கு நாம் குட் ஃப்ரைடே என்று சொல்லி ஆசரிக்கிறோம். பிரியமானவர்களே, நான் மீண்டுமாக சொல்லுகிறேன், இவைகளை சொல்லுகிறபடியினாலே இந்த நாட்களை அனுசரித்த பரிசுத்தவான்கள், தேவ பிள்ளைகள், அவங்கெல்லாம் ஏதோ பாவம் செய்துட்டாங்கன்னு சொல்லலை. அநேக காரியங்களை நம்ம அறியாமையிலே செய்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள் இப்படி முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும்னு தெரியாமல் இருந்திருக்கிறாங்க. எவ்வளவோ கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்து இரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார்கள். என்றைக்கு ஞானஸ்நானம் எடுப்பது நமக்கு சரி என்று தெரிந்ததோ அப்போது நம் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அந்நிய பாஷை பேசாமல் எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஊழியம் செய்திருக்கிறார்கள். பரிசுத்தாவி வரும்போது அந்நிய பாஷை பேசுவோம் என்று தெரிந்தபோது வாஞ்சித்து நாம் பெற்றுக்கொண்டோம். அதனால் இந்த பண்டிகைகளை கொண்டாடினவர்கள், இந்த பெயர்களை உச்சரித்தவர்கள் எல்லாரும் பாவிகள் என்றல்ல. சத்தியம் நமக்கு வெளிப்படும் போது சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறது நல்லது. மிகச் சுருக்கமாக, இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக நடந்த சம்பவங்களை வரிசைப்படுத்தி உங்களுக்கு நான் சொல்ல முயற்சிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்வது எளிதாக இருக்கு. வேதத்தில் எந்த கான்ட்ரடிக்ஷனும் கிடையாது. வேதத்தில் சுவிசேஷங்கள் ரிப்போர்ட் பண்ணதில் எந்த குழப்பமும் கிடையாது. அந்த பீசஸை 1-2 நம்ம சேர்த்து பார்க்கும்போது சில தவறுகளை நாம் செய்து விடுகிறோமே ஒழிய வேதத்தில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. நான் அதை சொல்வதற்கு முன்பாக
முதலாவது ஒரு காரியத்தை எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இப்போது புரியலை என்று சொன்னால் பிற திரும்பவும் கேளுங்க. இன்றைக்கு நமக்கு ஒரு புதிய நாள் பிறக்கிறது. இரவு 12 மணி என்று கணக்கிடுகிறோம். ஒரு புதிய நாள் பிறக்கிறது இரவு 12 மணி என்று கணக்கிடுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே ஒரு புதிய நாள் பிறக்கிறது 6 மணிக்கு, இல்லாவிட்டால் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு. அதை மனதில் வைத்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு புதிய நாள் பிறக்கிறது இரவு 12 மணிக்கு மேல். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே ஒரு புதிய நாள் பிறப்பது 6 மணிக்கு மேல். அதனால் தான் இரவும் பகலும் ஒரு நாள் ஆகும். இரவும் பகலும் ஒரு நாள். தமிழில் இரவு என்று ஒரு சொல் இருக்கிறது, பகல் என்று சொல் இருக்கிறது, இரவும் பகலும் சேர்ந்து நாள் என்ற ஒரு சொல் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு சின்ன குழப்பம் உண்டு. நைட் என்ற ஒரு சொல் உண்டு, டே என்ற ஒரு சொல் உண்டு. இந்த நைட்டும் டேயும் சேர்ந்த 24 மணி நேரத்துக்கும் டே என்றே சொல்லிவிடுகிறோம். அதனால் தான் நம்முடைய வேதத்தில் ஆதியாகமத்தில் ஈவினிங் அண்ட் மார்னிங், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 1st day ஆயிற்று, சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 2nd day ஆயிற்று என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இரவும் பகலும் சேர்ந்து ஒரு நாள். இந்த ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பிக்கிறது பின்னாட்களிலே ரோமர்கள் கொண்டு வந்த ஒரு குழப்பமான கணக்கு. அதுக்கும் நிறையா விளக்கங்கள் உண்டு. அதுவும் பில்லிசூனியத்தை சேர்ந்தது. இப்போ நம்ம அதற்குள்ளாகலாம் போகவில்லை. இதை ஒன்றை மனதிலே நினைவைத்து கொள்ளுங்கள். இரவு 12 மணிக்கு அல்ல, மாலை 6 மணிக்கு. ரெண்டாவதாக, நம்ம வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமெல்லாம் சொல்கிற இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே உபயோகப்படுத்தப்படவில்லை. அவங்க உபயோகித்த நாட்களெல்லாம் 1st, 2nd, 7th என்ற சொற்களை தான் உபயோகித்தார்களே ஒழிய, இன்றைக்கு நம்முடைய வழக்கத்தில் இருக்கிற சண்டே, மண்டே, டியூஸ்டே என்ற சொற்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே உபயோகப்படுத்தப்படவில்லை. அதையும் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவது, இந்த பண்டிகைகளை குறித்து, ஓய்வு நாட்களை குறித்து நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டில் உள்ள காலத்தையும் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலிருந்து சில பழக்க வழக்கங்களையும் நாம் தெரிந்திருப்போம் என்று சொன்னால் இவைகளை எளிதாக புரிந்து கொள்ளலாம். 3 காரியம். முதலாவது, ஒரு நாள் தொடங்குவது இரவு 12 மணிக்கல்ல, மாலை 6 மணிக்கு. ரெண்டாவதாக, இன்றைக்கு நாம் வழக்கத்தில் வைத்திருக்கிற சண்டே, மண்டே, டியூஸ்டே எல்லாம் இயேசுவின் நாட்களிலே கிடையாது. 1st, 2nd, 7th என்ற சொற்கள் தான் உபயோகப்படுத்தப்பட்டன. மூன்றாவது, பழைய ஏற்பாட்டில் உள்ள சம்பவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே அதை எப்படி பின்பற்றினார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டால் இவைகளை புரிந்து கொள்வது எளிது. உங்களில் அநேகர் ஊழியர்களாக இருக்கிறீர்கள். ஏதோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றல்ல, உங்களில் அநேக வேதாகம கல்லூரிகளிலே படித்திருப்பீர்கள். ஒருவேளை பிழை இருந்தால் பிறகு என்னை திருத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக என்னை விட உங்களில் அநேகருக்கு நன்றாக தெரியும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றல்ல, என்னுடைய பாரத்தை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். உங்களில் அநேகருக்கு என்னை விட நன்றாக தெரியும் என்று அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இப்போ அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுந்த நாள் கிட்டத்தட்ட தெளிவாக குறித்திருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தது கிறிஸ்துவுக்கு பின் 26-34 என்று சொல்லி எல்லா வேத பண்டிதர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். பிட்வீன் 26 CE, சி என்றால் கிறிஸ்டியன் ஏரா, காமன் ஏரா, ஏடின்னு சொல்லுவோம். ஃப்ரம் 26 CE to 34 CE, கிறிஸ்துவுக்கு பின் 26-34 கண்டிப்பாக இயேசு உயிர்த்தெழுந்திருக்கணும். இந்த 26-34 இயேசு உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொன்னால், அவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள் பஸ்கா பண்டிகை அன்றைக்கு அவர் மரித்திருக்க வேண்டும். 26-34 பஸ்கா பண்டிகை அன்றைக்கு மரித்திருக்க வேண்டும். இயேசு 3 இரவும் 3 பகல் பூமியின் தாழ்விடங்களில் இருந்தாரானால் இயேசு மரித்தது புதன்கிழமையாக இருந்திருக்க வேண்டும். புதன் வியாழன் 1 இரவு, வியாழன் பகல் 1 பகல், வியாழன் வெள்ளி 2 இரவு, வெள்ளி பகல் 3 பகல், வெள்ளி சனி 3rd இரவு, சனி பகல் 3rd பகல், 3 இரவு 3 பகல். அப்படியானால் அவர் புதன்கிழமை மரித்திருக்க வேண்டும். அதனால் தான் நான் சிலுவையின் சிங்காசன கூட்டங்களை எப்போதும் புதன்கிழமை ஆரம்பிக்க ஆரம்பித்தேன். அப்படி அவர் புதன்கிழமை மரித்திருப்பார் என்று சொன்னால், AD 31, கிறிஸ்துவுக்கு பின் 31, இன்றைக்கு அஸ்ட்ரானமி, அதாவது அமெரிக்காவில் உள்ள நேசா, அவங்க அஸ்ட்ரானமிக் சென்டரில் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க.
கிறிஸ்துவுக்கு பின் 31 ஏப்ரல் 25 தேதி புதன்கிழமை வந்திருக்கிறது. இயேசு மரிக்கும்போது அவருக்கு 33 வயது இருக்குமே ஆனால் அவர் கிமு 4 பிறந்திருப்பாரே ஆனால் கிமு 4 என்பது எல்லாரும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். சரியாக 31 கிபி 31 ஏப்ரல் மாதத்திலே இயேசு மரித்தார் என்று சொல்லி இன்றைக்கு அறுதியிட்டு குறித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த டேட்டில் கண்டிப்பாக நம்ம இயேசு மரித்த நாளை கொண்டாடணுன்ற அல்ல. பிரியமானவர்களே, அந்த நாள் குறிக்கப்பட்டிருக்கு. இயேசு பிறந்த நாளை குறிக்க முடியாது, ஆனால் இயேசு மரித்த நாள் திட்டவட்டமாக குறிக்கப்பட்டிருக்கிறது அநேகர் ஒத்துக்கொள்ளுகிறபடி. அதை கணக்கில் வைத்து அந்த நாட்களில் நடந்த சம்பவங்களை பார்ப்போம். இயேசு மரித்தது நிசாம் 14 என்று வைத்துக்கொள்வோம். அதான் ஆபிப் மாதம் 14 பஸ்கா பலியிடுகிற நாள். ஆபிப் மாதத்துக்குள்ள இன்னொரு கிரேக்க பெயர் நிசாம். நிசாம் என்றாலும் ஆபிப் என்றாலும் ஒன்று தான். இந்த ஆபிப் மாதம் 13 மூன்றாம் நாள் என்று வைத்துக்கொள்வோம். அது நம்முடைய கணக்கின்படி ஏப்ரல் 24 அன்றைக்கு மாலை வேளை வருவதற்கு முன்பாக இயேசுவும் சீஷர்களும் எருசலேமுக்கு வருகிறார்கள். இயேசு தம்முடைய 2 சீடர்களை அனுப்பி ராபோஜனத்தை ஆயத்தப்படுத்த சொல்லுகிறார். அவர்கள் போய் ராபோஜனத்தை ஆயத்தப்படுத்துகிறார்கள். ராபோஜனத்திலே பங்கு பெறுகிறார்கள். இயேசு 14 ஒரு பெரிய பிரசங்கம் அவங்களுக்கு பண்ணுறாரு, ஜோம் பண்ணுறாரு. 17 யோவானில் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அவர்கள் கெத்செமனேக்கு போகிறார். இதுக்குள்ளாக 14 ஆரம்பிச்சிட்டு நம்ம சொன்னதை நினைவைத்து கொள்ளுங்கள். மாலை 6 அடுத்த நாள் ஆரம்பிச்சிட்டு இந்த ஆபி மாதம் 14 நிசாம் மாதம் தான். நிசாம் மாதம் 14 தான் பஸ்கா பண்டிகை கொண்டாட வேண்டிய நாள். இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிறதற்கு உலகத்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி வந்திருக்கிறார். எல்லாரும் ஒரே நேரத்தில் அந்த தேவாலயத்தில் போய் பலி செலுத்த முடியாது. தேவாலயம் சின்ன இடம், லட்சக்கணக்கான ஜனங்கள் போய் தேவாலயத்தில் பலி செலுத்த முடியாது. அதனால் அந்த நாட்களில் 3 முன்பாகவே பலி செலுத்த ஆரம்பித்து விடுவார். பஸ்கா பண்டிகைக்கு 3 முன்பாக 2 நாள் ரபிமார். அந்த நாள் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆடு பலியிடப்பட்டன். இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டை கொண்டு பலியிட்டன. ரபிமார், குருமார் இவங்கெல்லாம் 2 பலியிடுவார்கள். 3 பஸ்கா பண்டிகை அன்றைக்கு 3 தான் ஆசாரியர்கள் தங்களுடைய ஆடுகளை பலியிடுவார்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டி சரியாக பலியிட வேண்டிய 3 கடைசி ஆடாக பிரதான ஆசாரியன் தன்னுடைய ஆட்டை வெட்டுமா, அதோடு கூட பஸ்கா பண்டிகை முடிஞ்சு போயிடும். இந்த 14 ராத்திரி இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில் ஜெபிச்சிட்ருக்கிறாரு. இயேசுவை அரெஸ்ட் பண்ணுறாங்க, பிரதான ஆசாரியிடத்தில் கொண்டு வராங்க. பிறகு பிரியமானவர்களே, காலை விடியும்போது, அதுவும் 14 தான், இயேசு கிறிஸ்துவை பிலாத்து விடத்திலே கொண்டு வருகிறார்கள். பிலாத்து அரண்மனையிலிருந்து இயேசு கிறிஸ்து ஏரோதிட்ட கொண்டு போகப்படுகிறார். ஏரோதிட்டிருந்து இயேசு கிறிஸ்துவை திரும்ப பிலாத்துட்ட கொண்டு வர்றாங்க. பிலாத்து அடித்து அவரை கிழித்து, அதான் எசிடோனோ ஹியூமோ என்று சொல்கிறது, இதோ பிகோல் திஸ் மேன், அடி அடின்னு அடித்து கிழித்து கொண்டு விடுறாரு. அப்போ கூட அவங்கெல்லாம் கத்துறாங்க, சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும்னு சொல்லிட்டு. இது நம்ம கணக்குக்கு புதன்கிழமை காலையில், அவங்க கணக்கு பஸ்கா பண்டிகை அன்றைக்கு காலையில் அந்த இயேசு கிறிஸ்துவை அடித்து உதச்சி கடைசியில் சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த நாள் ஆயத்த நாள். பஸ்கா பண்டிகை அன்றைக்கு இன்னொரு பண்டிகை இருக்குது, அது ஒரு ஆயத்த நாள். அது என்ன ஆயத்த நாள் நான் பிறகு சொல்கிறேன். அன்றைக்கு அதே 14 நிசாம் மாதம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும்படியாக கொண்டு போகிறார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், 9 இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் என்று. சரியாக 9 முதல் ஆணி அடித்தானா, கடைசி ஆணி அடித்தானா, இல்லை சிலுவையை குழியில் நட்டானா என்றெல்லாம் நமக்கு தெரியாது. 3 கல்லர்களை அடிக்கணும், அங்கே போன உடனே அவன் குடிச்சு கிடிச்சு முடிச்சுட்டு எப்போ ஆணி அடிக்க ஆரம்பித்தானோ, எப்போ ஆணி அடித்து முடித்தானோ, அங்கே ஒரு பெரிய குழி இருக்கும். அந்த குழியில் 3 சிலுவையும் இறக்கணும். அதுக்கு கிரெயின் மாதிரி ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க, அந்த மிஷினை வச்சு தூக்கி அது உள்ளுக்கு போட்டு அந்த சிலுவையில்லாத சிலுவை கீழே உலாகாதபடிக்கு இருத்தணும். அதுக்கு கிட்டத்தட்ட 3 ஆயிருக்கு. அதனால் இயேசுவை சிலுவையில் அறைய ஆரம்பித்த நேரம் நம்ம கணக்குக்கு காலை 9 நிசாம் மாதம் 14 இன்றைக்குள்ள அஸ்ட்ரானமிக்கல் சயின்ஸில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கம்ப்யூட்டரை வச்சு. அது ஏப்ரல் மாதம் 25 என்று சொல்லி. பிரியமானவர்களே, இயேசு
மறித்த உடனே அந்த நான்காம் நாளிலே 25ஆம் தேதி 3 மணிக்கு இயேசு ஜீவனை விட்டார். 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும்ல 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். ஆனால் 9 மணி என்றால் எப்போ அடைஞ்சு அவரை எப்போ உயர்த்தினாங்களோ தெரியலை. 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் பூமியிலே காரிருள் இருந்தது. 3 மணிக்கு சரியாக இயேசு தன் ஜீவனை விட்டார். அதில் ஒரு பெரிய ரகசியம் என்னவென்றால், இயேசு இங்கே கல்வாரியில் இயேசு ஜீவனை விடுகிறார். தேவாலயத்தில் பண்டிகை நடந்துக்கிட்டு இருக்கு. கடைசி ஆடு, பிரதான ஆசாரியனுடைய ஆடு, அதான் பஸ்கா ஆடு. பிரதான ஆசாரியன் தன்னுடைய பஸ்கா ஆட்டினுடைய தலையை வெட்டுறான். இயேசுவின் ஜீவன் அங்கே போகுது. கரெக்டாக அதே டைமில் சிங்க்ரனைஸ் ஆகுது. தேவாலயத்தின் திரைச்சியில் மேலிருந்து கீழே வரைக்கும் 2 கிழியுது. 3 மணிக்கு இயேசு தன் ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, அன்றைக்கு மாலைக்குள்ளாகவே, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளாக, அரிமத்தியூரானாகிய யோசேப்பு, நிக்கோதேமு, இந்த எருசலேமிலிருந்து போல பெண்கள், இவங்கெல்லாம் அந்த 14ஆம் தேதி மாலைக்குள்ளாக, 6 மணிக்குள்ளாக கடகடன் இயேசுவை அடக்கம் பண்ணிடுறாங்க. எல்லாம் ரொம்ப அவசரமாக நடக்கும். எல்லாம் பக்கத்து பக்கத்து இடம் தான். ஏன் மாலைக்குள்ளாக அடக்கம் பண்ணாங்கன்னா, பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் நிசாம் 15ஆம் தேதி அவர்களுக்கு பெரிய ஓய்வு நாள். லேவியராகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த நாள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆரம்பிக்குது. 8 நாட்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகையினுடைய முதல் நாளும் ஓய்வு நாள், 8வது நாளும் ஓய்வு நாள். அப்போ பஸ்கா பண்டிகை 14ஆம் தேதி, 15ஆம் தேதி ஓய்வு நாள். அதனால தான் என்னையா 2 இடத்துல ஓய்வு நாள், ஓய்வு நாள் ஆயத்த நாளாக இருந்துச்சு, பஸ்கா நாளாக இருந்துச்சு, ஆயத்த நாளாக இருந்தபடி நாளெல்லாம் இருக்குமே. இந்த பஸ்கா பண்டிகையும் ஆயத்த நாளும் ஒரே நாள். பெரிய ஓய்வு நாளுக்கு ஹை சபத், இந்த பெரிய ஓய்வு நாளுக்கு இது ஒரு ஆயத்த நாள். இந்த ஓய்வு நாள் சரியாக 14ஆம் தேதி மாலையில் ஆரம்பிக்குது. அவசர அவசரமாக இயேசு, ஏன்னா ஓய்வு நாளில் அவங்க அடக்கம் பண்ணக்கூடாது, அவசர அவசரமாக சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள்ளாக இயேசுவை அடக்கம் பண்ணிவிட்டு எல்லாரும் ஓய்வு நாளை அனுசரிக்கும்படியாக வீட்டுக்கு போய்விட்டார்கள். இப்போது நிசாம் 15ஆம் தேதி ஆரம்பிக்கிறது. அது நமக்கு இன்னும் புதன்கிழமையாகத்தான் இருக்குது. அப்போ தான் இந்த பரிசேயர்கள்லாம் போய் பிலாத்துகிட்ட கேட்குறாங்க, அவர் கல்லறைக்கு காவல் போடுங்க, அவர் 3 நாள் கழித்து உயிரோடு எழும்புவேன் சொன்னாரே அப்படிலாம் சொல்லிடுறாங்க. அன்றைக்கு அவருடைய கல்லறைக்கெல்லாம் காவல் போடுகிறார்கள். இந்த நிசாம் மாதம் 15ஆம் தேதி இந்த ஓய்வு நாளிலே அந்த மாலை வேளை வரைக்கும், அந்த மாலை வேளை வரைக்கும், வியாழக்கிழமை மாலை வேளை வரைக்கும் எல்லாம் அமைதியாக இருக்காங்க, யாரும் எந்த வேலையும் செய்யலை. இயேசு கல்லறையில் இருக்கார், இந்த பெண்களெல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, ஆசாரியர்கள்லாம் ஓய்ந்திருக்கிறாங்க. புளிப்பில் அப்ப பண்டிகையினுடைய முதல் நாள் முடிகிறது. 2வது நாள் நிசா மாதம் 16ஆம் தேதி, பிரியமானவர்களே, வெள்ளிக்கிழமை, இது வார ஓய்வு நாளுக்கு முந்தைய ஆயத்த நாள் வருது. இப்போ வெள்ளிக்கிழமைக்கு அடுத்தால சனிக்கிழமை வரப்போது வாராந்திர 7ஆம் நாள் ஓய்வு நாள் வருது. அதற்கு முந்தைய ஆயத்த நாள். இந்த ஆயத்த நாள் ஆரம்பித்த உடனே சன்செட்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த ஆயத்த நாளில் தான் இந்த பெண்கள்லாம் போய் அவர் அடக்க ஆராதனைக்கு சில வாசனை பொருட்கள், கந்தவர்க்கம், அதெல்லாம் வாங்கி ஆயத்தப்படுகிறார்கள். இது 2வது ஆயத்த நாள். நீங்கள் ஒரு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது அவங்க எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிவிட்டு ஓய்ந்திருந்தார்கள் என்று இருக்கும். இன்னொரு சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது ஓய்ந்திருந்துட்டு ஆயத்தம் பண்ணாங்கன்னு இருக்கும். எதுலையா தப்பு? சுவிசேஷத்தில் தப்பே கிடையாது. தப்பெல்லாம் நம்மகிட்ட தான். சுவிசேஷத்தில் தப்பே கிடையாது. அவர்கள் ஆயத்தம் பண்ணிவிட்டு ஓய்ந்திருந்ததும் உண்மைதான், ஓய்ந்திருந்து விட்டு ஆயத்தம் பண்ணினதும் உண்மைதான். பஸ்கா பண்டிகைக்கு அடுத்த ஓய்வு நாளாகிய பெரிய ஓய்வு நாளில் அவர்கள் ஓய்ந்திருந்து விட்டு வெள்ளிக்கிழமை ஆயத்தம் பண்ணினார்கள். வெள்ளிக்கிழமை ஆயத்தம் பண்ணிவிட்டு வாராந்திர ஓய்வு நாளாகிய சனிக்கிழமையிலே அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். அவ்வளோதாங்க, பைபிளில் குழப்பமே கிடையாது. ஆதியாக முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. கான்ட்ரடிக்ஷன் இருக்கும் என்று சொன்னால் ஒன்று மொழிபெயர்ப்பில் தவறு இருக்கலாம், அதிலும் கூட அதிகமான தவறு இருக்க முடியாது. நாம் விளங்கி கொள்ளுவதிலே தவறு இருக்கும்.
பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாளிலே ஆறாம் நாள் அவர்களுக்கு ஆயத்த நாள். அவர்கள் எல்லாம் ஆயத்தப்படுறாங்க. ஆயத்தம் பண்ணிட்டு சாயந்தரம் வந்த உடனே அவர்கள் மீண்டுமாக சனிக்கிழமைக்காக ஓய்ந்திருக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுடைய ஏழாம் நாள் ஆரம்பித்து விட்டது. நமக்கு இன்னும் அது ஃப்ரைடே ஈவினிங். ஃப்ரைடே ஈவினிங் 6 மணிக்கு மேலே அவர்களுக்கு ஓய்வு நாள் ஆரம்பித்து விட்டது. அந்த சனிக்கிழமை அவர்கள் எல்லாரும் ஓய்ந்திருக்கிறார்கள். ஒரு வேலையும் செய்யலை. இயேசு இன்னும் கல்லறையிலேயே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆஃப்டர் த சன்செட், இப்போ அவர்களுக்கு 18ஆம் தேதி. இன்னும் அந்த சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாரத்தின் முதலாம் நாள். அப்போஸ்தலர்கள் ஒரு இடத்துல வாசிப்போம், வாரத்தின் முதலாம் நாள் பவுல் நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தான். அங்கே ஒரு மனுஷன் உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டவன் கீழே விழுந்து செத்தான். பவுல் போய் அவனுக்கு ஜெபம் பண்ணான், உயிரோட வந்துட்டு. அந்த கதை நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பிக்கிறது. இப்போ 3 இரவு 3 பகல் சென்று போயிற்று. சனிக்கிழமை இரவு இயேசு உயிரோடு எழும்புகிறார். வாரத்தின் முதலாம் நாள் இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்புகிறார். பிரியமானவர்களே, மகதலேனா மரியாள் அதிக இருட்டோடே வாரத்தின் முதலாம் நாள் கல்லறின் இடத்துக்கு போனார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சில வேத வல்லுநர்கள், நான் அறுதியிட்டு சொல்லாவிட்டாலும், சில வேத வல்லுநர்கள் சனிக்கிழமை மாலையிலே தான் மகதலேனா மரியாள் போயிருக்க வேண்டும் என்று அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். எப்படி ஆயினும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு பிறகு முதல் வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பித்து விட்டது. மகதலேனா மரியாளானாலும் சரி, மற்ற மரியாள்களானாலும் சரி, அப்போஸ்தலர்களானாலும் சரி, அங்கே இருந்த ரோம போர் வீரர்களானாலும் சரி, ஒருவராகிலும் இயேசு உயிர்த்தெழுந்ததை பார்க்கவில்லை. அருமையான தேவனுடைய தாசன் ரூஃபஸ், இந்த புத்தருடைய ஒரு எலும்பு கிடைத்தது என்று எல்லாரும் சந்தோஷப்பட்டதை ஒப்பிட்டு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ குதூகலமாக இருந்தது. என் தேவன் அந்த எலும்பு புத்தர் மரித்தாருங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சாட்சி பார்த்தீங்களா? ஆனால் என் தேவன் ஒரு எலும்பு கூட விட்டு வைக்காமல் உயிரோடு எழும்பிட்டாருன்னு சொன்னார். என்ன சந்தோஷமாக இருந்தது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்ததை யாருமே பார்க்கல. இவங்க அதிக இருட்டோட கல்லறை இடத்துக்கு போகும்போது கல்லறையின் கல் புரட்டப்பட்டது. கல்லறைக்குள்ளே இயேசு இல்லை. இன்றைக்கு அநேகர் நினைக்கிற மாதிரி அப்படியே டமட்டமான பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது, அந்த வீரர்கள்லாம் கீழே விழுந்தாங்க, அந்த ரோம முத்திரை உடைக்கப்பட்டது, கல்லறையின் கல் புரண்டது, அப்படியே சினிமாவில் கதாநாயகன் வெளியே வர்ற மாதிரி இயேசு வெளியே வந்தார்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இயேசு வரலை. கல்லறையின் கல் புரட்டப்பட்ட போது இயேசு உள்ளே இல்லை. அதற்கு முன்னாலே எப்பவுமே இயேசு வெளியே வந்துட்டார். எப்போ இயேசு வெளியே வந்தார் என்று யாருக்குமே தெரியாது. இயேசு கல்லறைக்குள்ளிருந்து வெளியே வந்ததை யாருமே பார்க்கவில்லை. கல்லறையில் இயேசு இல்லை என்பதை மாத்திரம்தான் பார்த்தார்கள். அதனால் சனிக்கிழமை மாலை 6 மணியிலிருந்து எப்போது வேண்டுமானாலும் அந்த பெண்கள் அங்கே போயிருக்கலாம். இயேசு உயிர்த்தெழுந்தார். மகதலேனா மரியாளுக்கு முதலாவது தரிசனமாகிறார். மகதலேனா மரியாளுக்கு தரிசனமான இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்திலே அவர் தன்னை காணிக்கையாக அசைவாட்டு பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அது வாரத்தின் முதலாம் நாள் விடியற் காலத்திலே. அதே வேளையிலே பிரதான ஆசாரியன் அங்கே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த கதிர்கட்டுகளை கொண்டு வந்து அசைவாட்டி கொண்டிருக்கிறான். பஸ்கா ஆட்டுக்குட்டி வெட்டப்படுகிறது. இயேசு மரிக்கிறார். பிரதான ஆசாரியன் முதற் பலனை தேவ சமூகத்தில் அசைவாட்டு காணிக்கையாக அசைவாட்டி கொண்டிருக்கிறார். இயேசு பரமேறுகிறார். இயேசு தன்னை காணிக்கையாக தேவனுடைய சமூகத்தில் படைத்து விட்டு திரும்பி வருகிறார். அது என்னங்க, வானத்துக்கு போயிட்டு வரணும்? என்ன ராக்கெட்டில் போயிட்டு வந்தார். 2 நாள் 14 நாள் ஆகிறதுக்கு அது ஒரு ஆவிக்குரிய மாற்றம்.
ஆவிக்குரிய நிலை மாறி. இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் பொசிஷனல் சேஞ்ச் என்று சொல்லுவார். ஏன் இயேசு இடையிலே பரலோகத்துக்கு போய்விட்டு வந்தார்? மரியாளை பார்த்து இயேசு சொன்னார், என்னை தொடாதே என்று சொன்னார். சிறிது நேரத்தில் அங்கே இருக்கிற எருசலேமின் ஸ்திரீகள் அவருடைய பாதங்களை தழுவி என்று பார்க்கிறோம். மரியாளை என்னை தொடாதே என்று சொன்னார், இந்த ஸ்திரீகள் அவரை தொட்டார்கள். அதற்கு இடையிலே அவர் பிதாவினிடத்திலே போய்விட்டு வந்து விட்டார். அடுத்த வாரம் சொல்லுகிறார், என் விழாவில் கையிட்டு கையை வச்சு பாரு, தொட்டு பாருங்கிறார். அப்போ மகதலேனா மரியாளுக்கு இயேசு தரிசனமானதற்கும் மற்றவர்களுக்கு தரிசனமானதற்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. இயேசு பரலோகம் போய்விட்டு வந்து விட்டார். பிரியமானவர்களே, அன்றைக்கு அவர் பேதுருவுக்கு தரிசனமானார். அதை குறித்து சுவிசேஷங்களிலே நாம் வாசிக்கவில்லை, அதை குறித்து நிருபத்திலே வாசிக்கிறோம். எம்மாவூர் சீஷர்களுக்கு இயேசு தரிசனமானார். இரவு வேளையிலே அங்கே கூடியிருந்த 10 பேருக்கு இயேசு தரிசனமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிசா மாதம் 18 தேதி நம்முடைய கணக்குப்படி இரவு மாலையிலே உயிரெழுமினார். ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலைக்குள்ளாக அவர் மகதலேனா மரியாளுக்கு, எருசலேமின் ஸ்திரீகளுக்கு, பேதுருவுக்கு, எம்மாவூர் சீஷர்களுக்கு, கூடியிருந்த 10 சீஷர்களுக்கு தரிசனமானார். இதுதான் வரலாற்றிலே அந்த இயேசு திருப்பந்தி ஆசரித்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடந்த சம்பவங்கள். கடந்த வாரத்தில் எங்கள் மத்தியிலே ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு அருமையான பிரசங்கியார், அசம்பிளிஸ் காடை சேர்ந்தவர் சாட்ரிக் என்ற ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார். அவர் அன்றைக்கு காலையிலே நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காடில் செய்தி கொடுத்திருக்கிறார். மாலையில் இங்கே வந்திருந்தார். செய்தி கொடுத்து முடித்த பிறகு நான் அவர்களை கூட்டிக் கொண்டு இங்கே உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போனேன். நாங்கள்லாம் அங்கே சாப்பிட்டோம். இப்போ அந்த செய்தியை நான் சொல்கிறேன். எப்படி சொன்னேன் உங்கள்கிட்ட, இங்கே ஒரு பிரசங்கியார் வந்திருந்தார், அந்த பிரசங்கியாரை நான் கூட்டி கொண்டு ஹோட்டலுக்கு போனேன். அவரை நான் அவருக்கு விருந்தோம்பல் செய்தேன், அவருக்கு கவனித்து அனுப்பினேன். இது என்னுடைய ரிப்போர்ட். இப்போ அதே பிரசங்கியார் சாட்ரிக் ஆஸ்திரேலியாவில் அவருடைய சபையில் இதை அறிவிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் என்ன சொல்கிறாரு, அவருடைய சபையைச் சேர்ந்த ஒரு மூத்த விசுவாசியுடைய பெயரை சொல்லி, ராட்னியும் நானும் சென்னையிலே ஒரு சபைக்கு போயிருந்தோம். அந்த போதகர் எங்களை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டி கொண்டு போனார். நான் என்ன சொன்னேன், பாஸ்டர் சாட்ரிக்கே நான் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். அதே பாஸ்டர் அங்கே என்ன சொல்கிறார், ராட்னியை என்னையும் அந்த பாஸ்டர் கூப்பிட்டு போனார் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் போய் சொல்லலை. அவரை சென்னைக்கு கூட்டி கொண்டு வந்தது, கர்மேல் சபைக்கு அவரை கூட்டி கொண்டு வந்தது இந்த ராட்னிங்கிற விசுவாசி தான். ஆனால் அவங்க சபையில் அவர் சொல்லும்போது ராட்னியும் நானும் போனோம் என்று சொல்லுகிறார். நம்ம அருமையான சகோதரர் ஜோ சொல்கிறார், பாஸ்டர் எனக்கு எங்கள் 4 பேரை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டார். 3 பேர் ஒரே சம்பவத்தை சொல்லியிருக்கிறோம். நான் ஜோங்கிற பேரையே சொல்லலை, 4 பேர் என்ற பேரை சொல்லலை, ராட்னியை பற்றி நான் சொல்லலை. நான் சொன்னதெல்லாம் என்னுடைய பெர்செப்ஷன். ஒரு தேவ ஊழியன் வந்தார், ஒரு பரிசுத்தவான் வந்தார், அந்த பரிசுத்தவானை நான் கனப்படுத்தினேன் என்று சொன்னேன். அதே பரிசுத்தவான் ஆஸ்திரேலியாவிலே தன்னுடைய சபையிலே சொல்லும்போது அவருக்கு இங்கே இருந்த ஜோவை பற்றியும் அல்ல, ராபர்ட் சேமனி யாருக்கும் தெரியாது, கூட வந்த ஆட்களையும் தெரியாது. அவர் என்ன சொல்லுகிறார், ராட்னியும் நானும் சென்னையில் உள்ள ஒரு சபைக்கு போனோம், ராபர்ட் சேமங்கிற பேரையே விட்டுருவார், அந்த பாஸ்டர் என்னை ஹோட்டலுக்கு கூட்டி கொண்டு போனார். பிரஜோ என்ன சொல்கிற, நம்ம பாஸ்டர் நம்ம கூப்பிட்டு வந்த ஒரு ஊழியக்காரர் இப்படி கனப்படுத்தினாரேன்னு சொல்லி 4 பேரை கூப்பிட்டு போனாருங்கிறார். இப்போ கேட்குறவங்களுக்கு இன்னும் 2 பேர் யாருன்னு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு ஒம்பு பிரியமானவர்களே, இது ஹவு டு வி பர்சீவ் அ சிச்சுவேஷன். இன்றைக்கு நீதிமன்றங்களிலே ஒரே மாதிரி 2 பேர் சாட்சி சொன்னால் அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா அந்த ரூல், ஒரே மாதிரி 2 பேர் சாட்சி சொன்னால் யாரோ அவர்களுக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதனால ஒரே சாட்சியை 2 பேர் சொல்லுகிறார்கள், 2 சாட்சி தேவையில்லை, ஒரு சாட்சியே போதுமே. ஒரே மாதிரி 10 பேர் கார்பன் காப்பி சாட்சி சொல்லி என்ன பிரயோஜனம், ஜெராக்ஸ் சாட்சி சொல்லி என்ன பிரயோஜனம், அதுக்கு ஒரு காப்பியே போதுமே. எதுக்கு அது ஒரிஜினல் ஒன்று இருக்கும்போது 10 ஜெராக்ஸ் காப்பி எதுக்கு? 10 பேருடைய சாட்சியும் 10 பெர்செப்ஷன்ஸில் 10 கண்ணோட்டங்களில் இருந்தால் தான் அதற்கு பேர் 10 சாட்சிகள்.
ரெண்டு சாட்சிகளும் ரெண்டு கண்ணோட்டத்தில் இருந்தால் தான் அதற்கு பேர் ரெண்டு சாட்சிகள். ரெண்டு சாட்சியும் ஒரே கார்பன் காப்பியாக இருக்குமே ஆனால் அது ரெண்டு சாட்சியல்ல, ஒரே சாட்சி தான். அந்த சாட்சியை, ரெண்டாவது சாட்சியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பிரியமானவர்களே, இங்கே ஒவ்வொரு சுவிசேஷத்திலே எந்த விதமான மாற்றமும் கிடையாது. எல்லா சுவிசேஷங்களிலேயும் அவர்கள் எப்படி அதை பெர்சீவ் பண்ணினார்களோ, அவர்களுடைய கண்ணோட்டத்தில் எது அவர்களுக்கு முக்கியமாக இருந்ததோ, அவர்கள் இதை எப்படி அறிந்தார்களோ அப்படி தான் சாட்சி சொன்னார்கள். அந்த சாட்சியில் எந்த குழப்பமும் கிடையாது. நீங்கள் விளங்கி கொள்வதற்காக நான் அறிந்திருக்கிறதை சுருக்கமாக சொல்லுகிறேன். அந்த குறிப்பை நினைவைத்துக் கொள்ளுங்கள், அது அங்கே கொடுக்கப்படவில்லை. முதலாவதாக, இந்த 11 சீஷர்களும் இந்த பெண்கள் எல்லாரும் ஒன்றாக ஒரே இடத்திலே தங்கியிருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இயேசு சிலுவையில் அறைந்த பிறகு அவங்கவுங்க அவங்கவுங்க வீடுகளுக்கு, இல்லை யாராவது விருந்தாளி வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. இயேசு கல்வாரியில் சிலுவையில் அறையப்பட்டார். அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் தான் பெத்தானி. அங்கே தான் எப்பவும் நைட்டில் அவர் ஸ்டே பண்ணுவார். அதனால் சில சீடர்கள் எருசலேமிலிருந்து இயேசு பண்ணிக்கவும் கலிலியாவிலிருந்து இயேசுவோடு வந்த சில பெண்கள், இவர்கள் எல்லாரும் பெத்தானியிலே ஒருவேளை தங்க போயிருக்கலாம். இயேசு தங்குகிற வழக்கம் அது. அங்கே ஜோவன்னா, யோவன்னா என்று சொல்லப்படுகிறவள் அவள் ஏரோதுடைய செக்ரட்டரி மனைவி. ஒருவேளை எருசலேமிலே அரண்மனையில், ஏரோதுடைய ஹஸ்மோனியன் அரண்மனையில் அவள் தங்க போயிருக்கலாம். அவளோடு கூட சில பெண்கள் தங்க போயிருக்கலாம். யோவானுக்கு எருசலேமில் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. எருசலேமில் இருந்த மார்க் வீட்டிலே ஒருவேளை யோவான் பேதுரு தங்கி இருந்திருக்கலாம். மகதலேனா மரியாள் யோவானிடத்திலும் பேதுரு இடத்திலும் மட்டும் அறிவிக்கிறபடியினாலே மற்ற சீடர்கள் அங்கே இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ரெண்டாவதாக, அங்கே ரெண்டு தேவதூதர்கள் வந்தார்களா, ஒரு தேவதூதர்கள் என்று வந்தார்களா என்றால், ரெண்டு பேர் வந்திருந்தாலும் சில இடங்களிலே அதில் யார் லீடரோ யார் ஸ்போக்ஸ் பர்சனோ அவங்க பேரை சொல்லுவோம். இப்போ நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறீங்க, உங்களை சந்திக்க ஒரு குடும்பம் வந்திருக்கலாம். கணவன், மனைவி, சொந்தக்காரங்க, அவங்க பிள்ளைங்க யாரையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. யார் வந்தா என்று சொல்லுவோம்? சோன்சோ வந்தார்கள் என்று சொல்லுவோம். நம்ம சொல்லும்போது கரெக்டாக சோன்சோ, அவங்களுடைய மனைவி, அந்த மனைவியுடைய அக்கா, இவர்களுடைய பிள்ளை, அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரும் வந்தார்கள் என்று நம்ம ஒரு ரெக்கார்டு சொல்கிறது இல்லை. அந்த பாஸ்டர் வந்தாங்க, தனியாக வந்தாங்களா இல்லை ஃபேமிலியோடு தான் வந்தாங்க, அப்புறம் ஃபேமிலியில் யார் யார் வந்தால் யார் வரல, இதெல்லாம் நம்ம பொதுவாக எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். சில வேளை அது நமக்கு முக்கியமாக தோன்றாது. அங்கே ரெண்டு தேவதூதர்கள் வந்தது உண்மை, ஒருவன் பேசியிருக்கிறான். அதனால் ஒரு இடத்துல ஒன்று சொல்லியிருக்க, ஒரு இடத்துல ரெண்டு சொல்லியிருக்க என்று சொல்லி அங்கே எந்தவித குழப்பமும் கிடையாது. பிரியமானவர்களே, இந்த பெண்கள் கல்லறை இடத்துக்கு வருகிறார்கள். கல்லறையின் கல் திறந்திருக்க காண்கிறது. மகதலேனா மரியாள் மாத்திரம் ஓடி போகிறாள். பேதுரு யோவானிடத்தில் சொல்லுகிறாள், அவள் தேவதூதனை பார்க்கவில்லை, தேவதூதனை பற்றி அவள் சொல்லலை, இயேசுவை காணும் என்று சொல்லுகிறார். அவளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார், அவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிறார். இவர் தனியாக போகலை, மற்ற பெண்களோடு கூட போனாள் என்பதற்குள்ள அத்தாட்சி அங்கே பேதுரு யோவானிடத்தில் சொல்லும்போது நாங்கள் போனோம் என்று சொல்லுகிறார். அதனால் இவளோட சில பெண்கள் போயிருக்கணும். இப்போ இவா மாத்திரம் கல்லறையிலேருந்து ஓடி போய் பேதுரு இடத்துல சொல்கிறா. அவங்க வர்றாங்க. அவங்க வந்து சேர்றதுக்குள்ளே இந்த பெண்கள் கல்லறையின் பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்களுக்கு தேவ தூதர்கள் காட்சி அளிக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுட்டு இந்த பெண்கள் வர்றாங்க. பேதுரு யோவான் வந்து பார்க்குறாங்க, கல்லறையில் இயேசுவை காணும். அவங்க ரெண்டு பேரும் பெத்தானியாவிலிருந்து மற்ற சீஷர்களிடத்தில் பேசி இயேசுவை காணுமே காணுமே, என்ன ஏது உங்களுக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பெண்கள் தேவ தூதர்களால் சந்திக்கப்பட்டு
அது எவ்வளோ எக்ஸைட்டட் ஆகிருப்பாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமாக உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அவங்க வர்றாங்க, வழியில் இயேசுவை சந்திக்கிறாங்க. இப்போ அந்த பெண்கள்லாம் சேர்ந்து சீஷர்கள் எல்லாரும் பேதுரு யோவான் மற்ற சீஷர்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அந்த பெண்கள் சொல்கிற ரிப்போர்ட்டில் தேவ தூதர்கள், மகதலேனா மரியாள் சொல்கிற ரிப்போர்ட்டில் தேவ தூதர்கள் கிடையாது, இந்த பெண்கள் அங்கே சொல்கிற ரிப்போர்ட்டில் தேவ தூதர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்கள். அதனால் அந்த ரிப்போர்ட்டில் எந்த விதமான மாற்றோ எந்த விதமான குழப்பமோ கிடையாது. பிரியமானவர்களே, என்னை தாழ்த்தி சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்பாக சில ஃபேக்ட்ஸை வைத்திருக்கிறேன், சில ஃபேபிள் இல்லை ஃபிக்ஷன் கட்டுக்கதை. எப்படி வெள்ளிக்கிழமை மறித்தார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்தாருங்கிற ஒரு கட்டுக்கதை, இப்படி ஈஸ்டருங்கிற பேர், இப்படிப்பட்ட சில காரியங்களை வைத்திருக்கிறேன். ஃபேக்டும் ட்ரூத்தும் உங்கள் முன்னால் இருக்குது. அன்றைக்கு பிலாத்து கேட்டேன், உங்களுக்கு பரபாஸ் வேணுமா இயேசு வேணுமான்னு கேட்டான். எல்லாரும் சத்தம் போட்டுச்சுன்னா, எங்களுக்கு பரபாஸை விடுதலையாக்கும், பரபாஸை விடுதலையாக்கும் அப்படின்னா. அப்போ பிலாத்து ஒரு கேள்வி கடைசியாக கேட்டான், வாட் ஷல் ஐ டூ வித் திஸ் ஜீசஸ், அப்படியான அந்த இயேசுவை என்ன செய்கிறதுன்னு கேட்டான். உங்களுக்கு முன்னால் பாரம்பரியத்தையும், இல்லாவிட்டால் எப்படி புற மதத்திலிருந்து அந்த வழக்கம் வந்தது என்பதையும் வைத்திருக்கிறேன், சத்தியம் எது என்பதையும் வைத்திருக்கிறேன். நீங்கள் எதை தெரிந்து கொள்ளணுமோ தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இல்லைல்ல, நாங்கள் பாரம்பரியத்தையே தெரிந்து கொள்வோம் என்று சொன்னார். இந்த ஃபேக்ட்ஸை என்ன செய்கிறது? அன்றைக்கு பிலாத்து கேட்ட அந்த கேள்வியோடு கூட நான் முடிக்கிறேன். பிரியமானவர்களே, எனக்கு பயம் உண்டாக்கின ஒரு வசனம், நான் அறிந்து கொண்ட ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 18:4. Then I heard another voice from heaven saying, come out of her. Out of her and said, the mystery of Babylon and religion. Come out of her, my people. கர்த்தருடைய ஜனம், தெரிந்தோ தெரியாமலோ இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோன் என்ற மதத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறது. Lest you take part in her sins. அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல், lest you share in her plagues, அவளுக்கு வரும் வாதையிலே நீங்கள் அகப்படாமல் இருக்கும்படிக்கு. தெரிந்தோ தெரியாமல் இந்த காரியங்களுக்கு நாம் இடம் கொடுத்து அவளுக்கு வரும் வாதையிலே நாம் அகப்பட்டு கொள்ளக்கூடாது. கடைசி காலத்திலே, கடைசி கால சபையிலே இந்த மிஸ்ட்ரி ஆஃப் பேபிலோனுடைய செயல்பாடுகள் என் டைம் சர்ச்சில் அதிகமாக இருக்கும் என்று தீர்க்க தரிசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த பண்டிகைகள் எல்லாம், ஹலோயின் நைட், அதை தொடர்ந்து வருகிற பண்டிகைகள், வின்டர் சால்ஸ்டிஸ் மாரிகால பண்டிகைகள், தொடர்ந்து இளவேநீர் கால பண்டிகைகள், இவைகளெல்லாம் ஒரு விதத்தில் இல்லாவிட்டால் இன்னொரு விதத்திலே கிறிஸ்தவ மதங்களுக்குள்ளாக மீண்டுமாய் ஊடுருவி கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கிறேன், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அனைவருக்கும் எங்களது அன்பு கலந்த நன்றி. இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதிப்பார் என்று நிச்சயமாய் நம்புகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, கர்மேல் கிறிஸ்தவ சபை, 103 பிரிக்லின் ரோடு, புரசைவாக்கம், சென்னை 600007. இமெயில் விலாசம் cca@india.com. இது ஒரு கர்மேல் தொனி தயாரிப்பு.